இந்த வீக்கெண்டில் ஏற்கனவே ரிலீஸ் ஆகியிருக்க ப்ளஸ் இந்த வீக்கெண்டில் ரிலீஸ் ஆகிற ப்ளஸ் அடுத்த வீக்கெண்டில் ரிலீஸ் ஆக போகிற தமிழ் அண்ட் தமிழ் டப்டு படங்களுக்கு எவ்வளோ ஷோஸ் சென்னை ரீஜனில் இன்றைக்கே ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்கன்னு விவரமாக பார்த்துடலாம். ரிலீஸ் ஆகி 50வது நாளான இன்றைக்கி கர்டன் படத்துக்கு ஒரு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. ரிலீஸ் ஆகி 36வது நாளான இன்றைக்கி மகாராஜா படத்துக்கு 14 ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. ரிலீஸ் ஆகி 36வது நாளான இன்சைட் அவுட் 2 படத்துக்கு 14 ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 2 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லையில் போய்கிட்டுருக்கு. ரிலீஸ் ஆகி 22வது நாளான கல்கி 2898 ஏடி படத்துக்கு 92 ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. ரிலீஸ் ஆகி 15வது நாளான டிஸ்பிகேபிள் மீ 2 படத்துக்கு 12 ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லையில் போய்கிட்டுருக்கு. ரிலீஸ் ஆகி 8வது நாளான இன்றைக்கி இந்தியன் 2 படத்துக்கு 319 ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு ஷோ கூட ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இல்லை. ரிலீஸ் ஆகி 8வது நாளான டீன்ஸ் படத்துக்கு 87 ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டுருக்கு. இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற மாய புத்தகம் படத்துக்கு 17 ஷோஸும், தமிழ் படத்துக்கு 3 ஷோஸும், கவுண்டம்பாளையம் படத்துக்கு 2 ஷோஸும் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. ஜூலை 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற டெட்பூல் படத்துக்கு 70 ஷோஸ் இப்போதைக்கு ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 37 ஷோஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டுருக்கு. ராயன் கே டஃப் கொடுக்கும் போல இந்த ஹாலிவுட் படம். 2024 ரிலீஸ் ஆன தமிழ் படங்களில் டாப் 10 சிங்கிள் டே ஷோ கவுண்ட்னு லிஸ்ட் எடுத்தால் அந்த லிஸ்ட்டில் இந்தியன் 2வோட 8வது நாள் இல்லை. சங்கர் அண்ட் கமல் காம்போவில் ஒரு மூவி ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படம் தொடர்ந்து 10 நாட்களுக்கும் அதிகமாக ஷோ கவுண்ட்டில் சூப்பர் டூப்பரான பர்ஃபார்மன்ஸாக பண்ணியிருக்கணும். அது இந்தியன் 2வில் மிஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் இன்றைக்கி இந்தியன் 2 படத்துக்கு செகண்ட் வீக்கெண்டு ஸ்டார்ட் ஆகுது. 12 மினிட்ஸ் ட்ரிம் பண்ண பிறகு பிக்கப் ஆகும்னும் ப்ளஸ் ஃபேமிலி ஆடியன்ஸோடைய க்ரௌட் செகண்ட் வீக்கெண்ட்லேருந்து வரும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் செகண்ட் வீக்கெண்டில் எந்த மாற்றமும் ஏற்படலைங்கிறது தான் ரியாலிட்டி. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.